சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியின் இனிய வணக்கங்கள். இன்றைய அதிகாரம் திருக்குறளின் 22வது அதிகாரம், ஒப்புரவு அறிதல். ஒப்புரவு அறிதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டியூட்டி டு சொசைட்டி. இந்த சமூகத்திற்கும் வறியவர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய உதவிக்கு பேர் தான் ஒப்புரவு அப்படின்னு பேர். இந்த உதவியை நாம் எவ்வாறு அறிந்து செய்ய வேண்டும், வறியவர்களுக்கும் ஒன்றுமில்லாதவர்களுக்கும் எத்தகைய உதவியை நாம் செய்ய வேண்டும் அப்படி என்கின்றதை பற்றி இந்த திருக்குறள் அதிகாரம் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துது. முதல் திருக்குறள் பாருங்கள். இந்த அதிகாரமே ரொம்ப வந்து ஒரு இனிமையான அதிகாரம், சமூகத்திற்கு வேண்டிய ஒரு அதிகாரம். முதல் குறள் பாருங்கள். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொள்ளோ உலகு. எண்ணாற்றும் கொள்ளோ உலகு, மாறி மாட்டு எண்ணாற்றும் கொள்ளோ உலகுங்கிறத சேர்த்து எழுதியிருக்காங்க. இது எப்படி படிக்கணும்னா, கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொள்ளோ உலகு. அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு உதவியும் நாம் செய்யக்கூடிய உதவி, ஒருத்தவங்களுக்கு வறியவருக்கு ஒரு உதவி செய்யும்போது எப்படி எடுத்துக்கிடக்கூடாதுன்னா, கைமாறு கருதி அவங்க ஏதாவது நமக்கு செய்வாங்க, செய்யப்படும் ஒரு உதவி நாம் செய்வதால் திருப்பி செய்யப்படுங்கிற ஒரு வியூவில் எடுத்து செய்யக்கூடாது. அந்த உதவியை நம்ம செய்யும்போது கைமாறு கருதக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதற்கு என்ன உலகத்தில் வந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்கன்னா, இந்த மலை, இந்த மலையை தரக்கூடிய மேகம் வானத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேகம் மலையை வந்து பூமிக்கு தருது. அப்போது எத்தனை ஆண்டுகள் அந்த பூமிக்கு மலையை தந்துக்கிட்டு இருக்கு. அந்த மேகமானது தானும் ஒரு கைமாறு கருதி அவ்வாறு மலையை தந்திருந்தால், இந்த பூமி திரும்பி அந்த மேகத்திற்கு என்ன கைமாறு செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறார். அதான் கொடுத்துருக்கிறாரு, கைமாறு வேண்டா. கைமாறுனா ஒரு உதவியை திரும்பி வேண்டாமல் மலை எவ்வாறு செயல்படுகிறது, அந்த மலைக்கு, அந்த மலையைப் போல அந்த மேகத்திற்கு நாம் திருப்பி பூமி ஏதாவது செய்ய வேண்டுமென்றால் என்ன செய்ய முடியும்னு கேட்குறார். அதான் கொடுத்துருக்கு, இந்த உலகத்தார் மலைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர், மலை போன்றவர் செய்யும் உதவிகளுக்கு கைமாறு தேவையில்லை அப்படின்னு கொடுத்துருக்கார். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொள்ளோ உலகு அப்படின்னு கொடுத்துருக்கு. ரெண்டாவது, தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தர் பொருட்டு. பிறருக்கு உதவும் மனப்பான்மை உள்ளவன் தான் உழைத்து கஷ்டப்பட்டு வியர்வை சிந்திய பணத்தில் தக்காருக்குன்னா வேண்டியவருக்கு, யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவருக்கு தான் கஷ்டப்பட்டு உருவாக்கிய பொருளை வைத்து வறியவருக்கு எதற்காக கொடுக்குறார் அப்படின்னா, உதவி செய்வதற்காக கொடுக்குறார். அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வெளிச்சம் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு. அதான் தாளாற்றி தந்த பொருளாம், ஒருவன் வந்து கஷ்டப்பட்டு முயற்சி செய்து சேர்த்த பொருள் எல்லாம் எதற்காக அப்படின்னா, வறியவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே தான் அப்படின்னு கொடுத்துரு. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தர் பொருட்டு. வேளாண்மைனா உதவி செய்வதற்காகத்தான் அந்த பொருள் நமக்கு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். நம்ம என்ன கஷ்டப்பட்டு உழைச்சிருக்க பொருள் நம்மளே பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்கிறார். அடுத்த திருக்குறள், புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறலறிதே ஒப்புரவின் நல்ல பிற. புத்தி ஏழு உலகத்தும், அப்போ ஏழு உலகத்துக்கும் ஈண்டும், இந்த உலகத்துக்கும், வான் உலகம் தேவர் உலகம்னு சொல்லக்கூடிய ஏழு உலகத்துக்கும் ஈண்டுமே இந்த உலகத்துலேயும். அப்போ நமக்கு அந்த பாருங்கள், அந்த காலத்தில் அவங்களுடைய காலத்தில் வழிபாடுகளை பாருங்கள். இந்தியாவின் புராதன வழிபாடுகளில் ஏழு ஜென்மம் ஏழு உலகம் இருக்குது அப்படிங்கிறத நம்பியிருக்காங்க. அதையும் திருவள்ளுவர் நம்பியிருக்கிறார். அப்போ புத்தேழு உலகம்னா ஏழு உலகம் உலகத்தில் இருக்கிறதாகவும், அதில் நம்மளுடைய உலகம் இங்கே உள்ளதையும் சேர்த்து எட்டு உலகத்தை சொல்கிறார். புத்தேல் உலகத்திலையும் இங்கேயும் பெறுவதற்கு மிகவும் அரிதான ஒரு விஷயம் இருக்கான். என்ன விஷயம்னா, ஒப்புரவின் நல்ல பிற. ஒப்புரவை தவிர வேற பெரிய விஷயம், அரிதான விஷயம் ஒன்றுமே கிடையாது. அப்போ ஒப்புரவுனா பிறருக்கு உதவுவதை காட்டிலும் ஒரு உயர்வான விஷயத்தை இந்த பூமியிலையும் ஏழு உலகத்திலையும் நம்மால் பார்க்க முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறலறிதே ஒப்புரவின் நல்ல பிற. ஒப்புரவை விட சிறந்த ஒரு விஷயத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த உலகத்திலையும் தேவர் உலகத்திலும் பெறுவதற்கு அரிது. ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். ஒத்ததறிவான் அப்படின்னா பிறருக்கு உதவி செய்வது அதுதான் ஒரு மனிதனுடைய கடமை என்பதை நினைத்து போற்றுபவனே உயிர் வாழ்பவனாகவும், மற்றையான் மீதி இருக்கக்கூடிய எஞ்சியவர்கள் செத்தாருள் வைக்கப்படும். அவனை வந்து ஒரு மனிதனாக கணக்கு பண்ண மாட்டாங்க, கணக்கிட மாட்டாங்க. இறந்தவர்களில் ஒருவனாகத்தான் அவனை மதிப்பிடுவார்கள். அவன் சும்மா நடக்க அவ்வளோதான். அப்போ உதவி செய்யாமல் தன்னுடைய பொருள் தனக்காகவே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவன், ஒப்புரவு இல்லாதவனை திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, அவனை மனிதனாக கருத மாட்டார்கள், அவனை ஒரு செத்தாருள் ஒரு பிணமாகத்தான் கருதுவார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதான் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் கொடுத்துருக்கிறாரு. அடுத்த திருக்குறள், ஊரணி நீர் நிறைந்தது அற்றே
ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு. ஊருணி, ஊருணி அப்படின்னா ஊரில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நீர் குளத்திற்கு பேர் தான் ஊருணின் பேர். ஊருணி அப்படிங்கிறதுல பழைய காலத்து கிராமங்களில் ஒரு ஊருணி இருக்குது அப்படின்னா அந்த ஊருக்கே அங்கே தான் தண்ணி வந்து எடுக்கிறாங்க, குளத்தில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ ஊரில் இருக்கக்கூடிய ஊருணி நிறைஞ்சிருச்சு அப்படின்னா மக்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம், என்ன இனி பஞ்சம் கிடையாதுன்னு கொஞ்ச நாளைக்கு தண்ணி எனக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ ஊருணியில் நீர் நிறைந்ததை போலன்னு சொல்கிறார். ஊருணி நீர் நிறைந்தது அற்றேனா ஊருணி நீர் நிறைந்ததை போல இருக்குது தான். எப்போ உலகவாம் பேரறிவாளன் திரு, ஒப்புரவு குணம் உடைய பேரறிவாளனிடம் சேர்ந்த திருனா செல்வம், நல்ல குணங்கள் உடைய பிறருக்கு உதவும் மனப்பான்மை உடையவன்ட்ட செல்வம் சேர்ந்துட்டா எல்லாருக்கும் சந்தோஷம், எப்பாடா அவன் கண்டிப்பாக எல்லாருக்கும் உதவி செய்வான். இதே கெட்டவன் கையில் செல்வம் பேரிச்சுன்னு அர்த்தம் இருக்கிறதே நம்மள்ட்டு புடுங்கிக்கிடுவான்ங்கிற அச்சந்தான் வரும். அதான் ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. அடுத்தது ரெண்டாவது திருக்குறள் சொல்கிறார் பாருங்க. பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின்னு கொடுக்குறார். பயன்மரம், பயன்மரம்னா ஒரு மரத்துடைய அனைத்து பாகங்களும் பயன்படக்கூடிய மரம். உதாரணத்துக்கு ஒரு வேப்ப மரம் எடுத்துக்கலாம். வேப்ப மரத்தை எடுத்துட்டிங்கன்னா அதோடைய பாகங்கள் எல்லாமே பயன்படும். அப்போது ஒரு பயன் தரக்கூடிய மரம், இல்லைனா ஒரு மாமரத்தை எடுத்துக்கலாம், மாமரத்தில் எல்லா பாகமும் நமக்கு பயன் தருது. அப்போது ஒரு மரம் பயன் தரக்கூடிய மரம் உள்ளூரில் பழுத்து இருக்குது. அப்போது அது எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவாங்க, மாம்பழம் கிடைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம் ஒரு பெரிய மரமாக இருந்தால். அதே மாதிரி தான் சொல்கிறார், பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால், ஒரு பயன் தரக்கூடிய மரம் உள்ளூரில் பழுத்து இருப்பதை போன்றது அப்படின்னு சொல்கிறார். ஒரு பயன் தரக்கூடிய மரம் உள்ளூர் பழுத்தற்றால் எப்படி இருக்குது, செல்வம் நயனுடையான் கண்படின், நயன்னா நன்மையை தரக்கூடிய நற்பண்பு உடைய ஒரு ஒப்புரவில் சிறந்த பிறருக்கு உதவக்கூடிய அந்த நயம் உடையவனுடைய கையில் சேரக்கூடிய செல்வம் ஒரு பயன் தரக்கூடிய மரம் உள்ளூரில் பழுத்திருப்பதை போன்றதுங்கிறார். அதான் கொடுத்துருக்கு, பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின்னு கொடுத்துருக்கிறார். அடுத்த திருக்குறள் பாருங்க. மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படின்னு போன திருக்குறள் மாதிரியே தான் எழுதியிருக்கிறார். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் அப்படின்னா ஒரு மரத்துடைய அனைத்து பாகங்களும் பயன்படக்கூடிய மரங்கள்லாம் இருக்கு. வேம்பு மரம் சொல்றோம்ல, வேப்ப மரம், எல்லா பாகங்களும் மருந்தா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மரம் நம்ம ஊர்ல இருந்துச்சுன்னா அதிசயம் தானே, அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், எல்லா நோய்களுக்கும் மருந்தாக்கிக்கலாம், பல் துளக்கத்துல இருந்து எல்லா விஷயத்துக்கும் அந்த மரம் பயன்படுது. அப்படின்னா அது ஒரு பயன் தரக்கூடிய மரம், மருந்துக்கு பயன்படக்கூடிய ஒரு மரம். அப்போ மருந்தாகி தப்பா மரத்தற்றால், அதோடைய பாகங்கள் அனைத்துமே மருந்தாக பயன்படக்கூடிய ஒரு மரம் எப்படி போன்றதாக இருக்குது அப்படின்னா, அந்த மரம் இருக்கிறது எப்படி நமக்கு தோணுது அப்படின்னா, அப்படிப்பட்ட செல்வம் பெருந்தகையான் கண்படின், ஒரு பெருந்தன்மை உடைய ஒரு ஒப்புரவு குணமுடைய பிறருக்கு உதவும் குணமுடையவன் கையில் அந்த செல்வம் சேரும் பொழுது அது எப்படி இருக்குன்னா, ஒரு மருந்து எல்லா பாகங்களும் பயன் தரக்கூடிய ஒரு மரம், ஒரு மருந்து மரம் மாதிரியே நமக்கு அது தோற்றம் அளிக்கிறது. நம்ம இலவசமாக இப்போ எடுத்துக்கிடுவோம் இல்லையா, கீழே போய் விழுந்துட்டோம் டக்குன்னு அந்த வேப்பத்தை எடுத்து குழந்தைகளை வச்சு அரைச்சி போட்டுக்கிறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு மரம் மாதிரி இருக்குது செல்வம் அப்படின்னு சொல்கிறார். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படின். போன திருக்குறளில் பாருங்கள் நயனுடையான் கண் படின், இந்த இடத்துல என்ன பண்ணுறார், செல்வம் பெருந்தகையான் கண் படின், அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்தது இடனில் பருவத்தும் ஒப்புரவிற் ஒழ்கார் கடனறி காட்சி அவர் கொடுத்துருக்கு. ஒப்புரவிற்கு ஒழ்கார், அதான் ஒப்புரவிற்கொள்கார்னு போட்டிருக்கிறாங்க. இடனில் பருவத்தும், இடனில்னா ஒருத்தர் செல்வம் இருக்குப்பா நான் வசதியாக இருக்கும்போது எல்லோரும் கொடுத்தேன், இப்போ வசதி இல்லை அதனால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பிறருக்கு உதவும் குணமுடையவர்கள் வசதி இருக்கோ இல்லை இடனில் பருவம்னா அதுதான், செல்வம் தீர்ந்த பொழுதும் செல்வமே குறைஞ்சிருச்சுனாலும் அந்த பருவத்திலும் கூட ஒப்புரவிற்கு ஒழ்கார், ஒப்புரவிலிருந்து விலக மாட்டார். யார் அப்படின்னா கடனறி காட்சி அவர். கடனறினா கடமை, தான் மக்களுக்கு உதவுவதை கடமையாக நினைத்து தோற்றம் அளிப்பவர்கள். இதை காரணமாக காட்டி இந்த செல்வம் இல்லை அதனால் நான் கொடுக்க மாட்டேன் அப்படி ஒழுகி விலக மாட்டார். அதான் கொடுத்துருக்கு, இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒழ்கார் கடனறி காட்சியவர். அடுத்தது நயனுடையன் நல்கூர்ந்தானாதல் செய்யும் நீர செய்யா அமைகளாதவாறு, செய்யாதமைகளாவாறு. நயனுடையன் அதாவது நல்ல பண்பு, பிறருக்கு உதவும் நண்பண்பு உடையவன் நல்கூர்ந்தன், அவன் எப்போ கஷ்டப்படுறான் நல்கூர்ந்தானாதல் அப்படின்னா வறுமை உடையவனாக மாறுறது. எப்போ வறுமை உடையவனாக மாறுறான், நல்ல பிறருக்கு உதவுறானே அவனை பொறுத்த வரைக்கும் எப்போ வறுமையுடையவனாக மாறுறான்னா, பிறருக்கு செய்யக்கூடிய செயல்களை அவனால் செய்ய முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை அமைந்தால் மட்டும்தான் அவன் வறுமையுடையவன். மற்றபடி எனக்கு பணம் இல்லை, என் சூழ்நிலை இல்லை, என் காலம் இல்லை, நேரம் இல்லை, அப்போ அவன் வறுமையுடையவனாக மாறுறது கிடையாது.
அவனை பொறுத்த வரைக்கும் நயனுடையவன், பிறருக்கு உதவும் நட்பண்புகளை உடையவன் வறுமையை எப்போது அடைகிறான் என்றால், தான் பிறருக்கு செய்யக்கூடிய ஒரு சூழலில் செய்ய முடியாமல் ஒரு தடை வரும்போது ஐயோ நம்மளால் செய்ய முடியலையே பிறருக்குன்னு தன்னை ஒரு வறுமையில் இருப்பதாக உணர்கிறான். அப்போ தான் வருந்துறான். நயனுடைய நல்கூர்ந்த நாதல் செய்யும் நீரை செய்யா தமைகளாவாறு. 220 ஒப்புரவினால் வரும் கேடனில் அக்தொருவன் விற்றுக்கோள் தக்கதுடைத்து. பிறருக்கு உதவுறீங்க, கண்டிப்பாக கஷ்டம் வரும். பிறருக்கு உதவுறதுனால நல்ல செழுமையாக இருக்க முடியும் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லலை, அவரே சொல்லிட்டார். பிறருக்கு உதவுவதனால் கேடு வரத்தான் செய்யும். அதான் ஒப்பிரவினால் வரும் கேடனில், நாளைக்கு கேடு வருது, உன்னை நல்லா வந்துட்டு கேடு கிடைக்க போது, கெட்ட பேர் வரப்போகுது. அப்படின்னா நீங்கள் நல்லது செய்கிறதுனால தானே கெட்ட பேர் வருது. அந்த கெட்ட பேர் நாளைக்கு வருதுன்னா என்ன பண்ண சொல்கிறாருன்னா, விற்றுக்கோள் தக்கது உடைத்து அப்படின்னா, அந்த கெட்ட பேரை தன்னை விற்றுனாலும் வாங்கிக்கோங்கிறார். அந்த கெட்ட பேர் வந்து விலகி ஓடிடு, இனிமேல் நல்லது செய்யாத அப்படி சொல்லலை. தனக்கு ஒரு நல்ல விஷயம் பிறருக்கு உதவுவதனால் ஒரு கேடு வருகிறது என்றால், அதை தன்னை விற்றுனாலும் அந்த கேடை உடனே வாங்கிக்கிடணுமா? கேடு தானே, ஐயோ நம்மளை என்ன அசிங்கமாக நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த கேட்டை உடனே வாங்கிரு. அது எவ்வளோ பணம் இருந்தாலும் அவங்க உன்னை விற்று கூட வாங்குவதற்கு வழி இருந்தாலும் வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்கிறார். ஒப்புரவினால் வரும் கேடனில் அக்தொருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து அப்படின்னு கொடுத்துருக்கிறார். இந்த திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சான்றோர்களாக மாறுவதற்கு இந்த திருக்குறளுடைய குறளின் ஒவ்வொரு குறளும் உங்கள் காதில் ஒலித்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்த அதிகாரத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கங்கள். சுரேஷ், IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.